சட்டப்பேரவையில் இன்றைய கேள்வி நேரத்தின்போது மேட்டுப்பாளையம் தொகுதியில் வாழை அதிகளவில் விளைவதாகவும் வாழை தொழிற்சாலை அமைக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என உறுப்பினர் செல்வராஜ் கோரிக்கை வைத்தார். இதற்கு பதிலளித்த தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, வாழை வைத்து உலகளாவிய சந்தை உருவாக்க வேண்டியது அவசியம் என்றும், வாழை மரப்பட்டைகள் நார்கள் வைத்து தொழில் தொடங்கும் திட்டம் அரசிடம் உள்ளதாகவும் கூறினார். 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெள்ளப்பள்ளத்தில் துறைமுகம் அமைக்கப்பட்டு வரும் நிலையில் 6 மாதமாக வேலை நடைபெறாமல் உள்ளதாகவும், உடனடியாக பணிகளை தொடங்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் உறுப்பினர் ஓ எஸ் மணியன் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், கடந்த ஆட்சிக் காலத்தில் முறையாக அனுமதி பெறாததால் பணிகளில் தொய்வு ஏற்பட்டதாகவும், தற்போது மத்திய அரசின் அனுமதி மற்றும் கண்காணிப்பு குழுவின் அனுமதி பெறப்பட்டுள்ளதால் பணிகள் விரைவில் முடிக்கப்படும் எனவும் தெரிவித்தாா்.